என்ன முதல்ல சொல்றது கேளியா அந்த தேனியாகப்பட்டது அந்த தேனை எடுத்து ஈசல் கிட்ட கொடுக்கும் அந்த ஈசலாகப்பட்டதை அடித்து யானையாகப்பட்டது சாப்பிடும் ஆக மொத்தத்துல பூனை யானையை சாப்பிடுமா அப்படின்னா யானை வந்து பூனையை நேரடியாக அடித்து சாப்பிடாது இப்படி சுத்தி வளைச்சு வந்து சாப்பிடும் கத்துக்கிறியா சரி ஏத்துக்கிறேன் பெரிய சொல்றீங்க இல்ல சரி நீ யார பனை உதாரணத்துக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ நிக்கும் கேட்ட சொல்றப்ப கேட்டுக்கோங்க பசுவத்தி ஸ்டாண்ட்ல இங்க வாயா கடலை என்ன இதுல இருந்து வருது கடலை என்ன கடலையில இருந்து வருது தேங்காய் என்ன இதுல இருந்து வருது தேங்காயில இருந்து வருது விளக்க என்ன இதுல இருந்து வருது என்ன விளக்கு விளக்க என்ன இதுல இருந்து வருது அதான் விளக்கு நீ என்ன விளக்கு மிளகாய்ப்பொடி மக்களுடைய செவியில இருக்கக்கூடிய நீங்க வருமா காரணம் என்ன 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 அதெல்லாம் வந்து ஒரு வழியாக செல்லக்கூடியதையா பேசுறீங்க என்ன தெரியுமா உங்களுக்கு கவி பேச தெரியுமா வாரே
புராணம் பேசுறீங்களா பேசுறேன். சரி இதிகாசம் பேசுறீங்களா பேசுறேன். நீங்க எதை பேசுறது தொட்டு பேசுவீங்க மொத்த எழுத்துக்கள் எத்தனை மொத்த எத்தனை அப்படின்னா 42,194 அது தெரியும் அதையெல்லாம் பேசல ஒருவருக்கு மாடெல்லாம் மற்ற தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே யுருதாவரும் குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகழினான் தடங்கி நின்றாடினான். பலம் கையால் பாகம் தெளிவேனும் பாகம் பருப்பும் 15 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் என்ன கவி பாடுறேன் பாடியான்னு சொல்லிவிட்டு பாடுறேன் தனிப்பட்ட முறையில பாடு. சரி தனிப்பட்ட முறையில பாடு 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 பாப்பா. ஒரு மாடு விட்டாத்தையே ஓடும் பேசு பாரியா. ஒரு பைத்தியக்காரன் வைத்தியக்காரன் பேசிக்கிட்டா இல்லையா உங்களுக்கு பைத்தியம் எனக்கு தெரியாது பைத்தியம் எப்படியாவது என் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாருங்க இல்லைன்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் வைத்தியக்காரன் கதி பேசுறியா பேசு பாப்பு. இப்ப நான் கதையை பேசுறேன். எதுக்கு கை தட்டுறேன் எனக்கு புரிய என்னத பெரிய பேசிவிட்டேன் பேசி பாரு இரிய பேசி பாரு அப்படின்னு நீ ஒத்த கவி பாடு. இப்ப எத்தனை கவி பாடுங்க அப்படி மூதாட்டியே சுட்டப்பட வேணுமா சுகாதாரமா வேணுமா என்று கேட்டது கூட ஒரு கவிங்க. கவிங்கிறது மொத்தம் எத்தனை கதி கவிக்கு உகந்தவர் அன்பு அப்பா கவிராஜ் உள்ள இருக்காரு. கவிங்கிறது எத்தனை வரி கொண்டது கவிங்கிறது எத்தனை வரி உனக்கு எத்தனை வரி நான் சொல்லணும் அது தெரியாம மைனஸ் போடுவேன் இதெல்லாம் நான் சொல்லி இருக்க முடியாது தம்பி பேசி பார்ப்போம். தேவையில்லாத பேசக்கூடாது சரியா. கவிங்கிறது தெரியும் தெரியாது கவி தெரியும் தெரிஞ்சா பாடு 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 பாடு. பலம் கையா ராமத்ரவனை மிட வேற ஒண்ணும் இல்ல திருப்பூர் கன்னியாகுமரியில
இருக்கக்கூடிய திருப்பரஞ்சனால பேசுறேன். அந்த சிலையோட அடி மொத்தம் எத்தனை? அண்ணே கவுண்டருங்க. 133 அடி. 133 அடியா? எதனால 133? அதிகாரம் என்பது எத்தனை? 133. திருவள்ளுவருக்கு வருஷம் வருஷம் ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கணும். அது எங்க தெரியுமா? தெரியும். எங்க? அவங்க சொல்லணும் அவசியம் இல்லையா? தெரியாதான் சொல்லிட்டு போ, நான் சொல்லிட்டு போறேன். அதுக்கு போய் சொல்ற தெரியும்னு. ஐயா பெரிய பெரிய இடத்துல நான் போய் பேசினேன்டா, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டாவது கொடுப்பாங்க. சரி, மொத்த சொல்லுங்க, எனக்கு எந்த சீட் கொடுப்பாங்க? ஐயா திருவள்ளுவருக்கு வருஷ வருஷம் ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும், அது எங்க அப்படின்னா காரியாவட்டி அருகாமையில் உள்ள. என்ன பேரு அப்படின்னா பத்தூர் அப்படின்னு பேரு முன்னாள. இப்பதான் புதுப்பட்டி அப்படின்னு பேரு. அங்க வருஷம் வருஷம் அதாவது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு எல்லாமே வர வைத்து அந்த திருக்குறளை வந்து அதிகமான குரல் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. திருவள்ளுவருக்கு வருஷம் வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடம் இப்ப கன்னியாகுமரியில கேட்டீங்கல, அந்த திருவள்ளுவருடைய சிலை வந்து எத்தனை அடி அப்படின்னு? 133 அடின்னு சொன்னேன். திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றோம்ல, திருவள்ளுவருடைய உண்மையான உண்மையான பேர் என்ன? அவர் எத்தனை பேர் இருக்கு? 14 பெயர் உண்டு. சொல்லுங்க. அதாவது திருவள்ளுவருடைய உண்மையான பெயர் இதுதான். பொய்க்கு பிறந்தால் தான் திருவள்ளுவர் பேர் வந்து இதுதான், உண்மையில இதுதான் அப்படின்னு. தம்பி ஒண்ணு பேச விடணும். தம்பியா ஒன்னு தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேச விடணும். சரியா? இப்ப திருவள்ளுவர் 14 பேர் உண்டு, ஆனா இதுதான் அவருடைய உண்மையான பேரு அப்படின்னு யாருமே அடிச்சு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் எந்த ஒரு அறிஞனுமே எந்த ஒரு நூல்லையுமே எழுத கிடையாது. திரு வள்ளுவர் அப்படின்னு சொல்றோம். திரு அப்படிங்கிறது உயர்வான சொல், வள்ளுவர் அப்படிங்கிறது அவருடைய இனம். ஆக அவருடைய இனத்துக்கு பெருமை சேர்த்துதான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றமே தவிர அவருடைய பெயர் அது கிடையாது. சரியா? விஞ்ஞான புலவர், புலவர் அப்படின்னு பல விதமான பெயர்கள் உண்டு. அதே போல அவர் எழுதிய திருக்குறளுக்கும் பல விதமான பெயர்கள் உண்டு. அதை அரங்கேற்ற அரங்கேற்ற எங்க பண்ணாங்க? திருக்குறளை இங்க வாயா, அதை எங்க பேசினாங்க? எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க? எந்த இடத்துல? மதுரை தமிழ் சங்கம். அதே மீனாட்சி அம்மன் கோவில்ல பிள்ளையார் சிலை மட்டும் எத்தனை இருக்கு? சரி சாமி, நீ சொல்ற அப்படியே ஏத்துக்கிறேன். எந்த கோயில் கம்மன் இருக்கணும்? சிரிக்கிறதுக்கு வேலை கிடையாது. இந்த சிந்திக்கிற வேலை சொல்லு சாமி. சரி, எந்த கோயிலுமே செருப்பு வைக்க முடியாது சாமி. சரி, ஒரு கோயில செருப்பு வைப்பாங்க. ஒரு கோயில செருப்பு வைப்பாங்கன்னா? செருப்பு வைப்பாங்க. எத்தனை கேரக்டர்ல மீனாட்சி அம்மன் எல்லாம் வைக்கிறாங்க நீங்க? எத்தனை கேரக்டர் தங்கத்துல வைப்பாங்க சொல்லுவோம். ஐயா, எல்லா ஆலயத்திற்குமே வந்து பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பை போட்டுட்டு போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு கோவில்ல செருப்பவே காணிக்கையா போடுற கோயிலும் இருக்கு. அது எந்த கோயில்? சரி சாமி, எத்தனை உருவம் கோயில் பார்த்திருப்பிய? சரி, எல்லா உருவம் கோயில்லையும் வாழைப்பழம் தேங்காய் உடைச்சாமி விடுவாங்க. சரி, இன்ன வரைக்கும் எந்த கோயில்ல வடையை உளுந்த வடையை வச்சு ஓட்ட வடை, அதாவது உளுந்த வடையை வச்சு சாமி விடுவாங்க? கேள்விக்குறி மட்டும் தான் வைக்கிறேன். பேச வேண்டிய ஆட்கள் முறையோட நான் சொன்னதுக்கெல்லாம் வழக்கத்தை சொல்லிட்டு வச்சுட்டு போறதா இருக்கு. இந்த கேள்விகளை
கூப்பிடுங்க கூப்பிடுவா சரி கூப்பிடுங்க கூப்பிடுதா கூப்பிடியா ஏ கூப்பிடியா அந்த குளோ வந்து